முனிவின் டூ லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ கிளாஸ் பார்க்கலாம். ஹெட்டிங் வந்து டை சாக்ரைட்ஸ் அப்படியது. டை சாக்ரைட்ஸ் அப்படி சொன்னால் இரட்டை சக்ரைடுகள்னு பேர். டை சாக்ரைட்ஸ்னா இரட்டை சக்ரைடுன்னு சொல்லக்கூடியது. டை சாக்ரைட்ஸ் ஆர் ஃபார்ம்டு வென் டூ மோனோசாக்ரைட்ஸ். டை சாக்ரைடு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டை அப்படின்னா இரண்டு, டைசாக்ரைடு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு மோனோசாக்ரைடு ஜாயின் டுகெதர், இரண்டு மோனோசாக்ரைடு ஒன்றொன்று இணைந்தால். மோனோசாக்ரைட்னா என்ன? ஒற்றை சாக்ரைடுகள். இரண்டு ஒற்றை சாக்ரைடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்தால் கிடைக்கக்கூடியது தான் அது டைசாக்ரைட்ஸ். அதனது டைசாக்ரைட்ஸ் அப்படிது. அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் சுக்ரோஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, சுக்ரோஸை சொல்லலாம். இது ஒரு ரொம்ப கொஸ்டின். டைசாக்ரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ். பாருங்க சுக்ரோஸ் அப்படிது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்ரோஸ் இஸ் ஃபார்ம்டு ஃபார்ம் சுக்ரோஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஏ மாலிகுலா. மாலிகுலா இங்கே என்ன பாருங்க, குளுக்கோஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பாருங்க ஹீட்டோ குளுக்கோஸ், குளுக்கோஸ் அண்டு மாலிகுலா ஃப்ரக்டோஸ். அப்போ என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆல்பா ஆல்பா குளுக்கோஸ் மூலக்கூறு மற்றும் ஒரு ஃப்ரக்டோஸ் மூலக்கூறு ஆகியவற்றின் இணைவால் தான் சுக்ரோஸ் போயிருக்கு. சுக்ரோஸ் எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் சொல்கிறாங்க. சுக்ரோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா குளுக்கோஸ் மற்றும் ஏ மாலிகுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ். அப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து தான் சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ ஃப்ரக்டோஸ் சொல்லக்கூடியது வந்து ஒரு மோனோசாக்ரைட்ஸ், குளுக்கோஸ் வந்து ஒரு மோனோசாக்ரைட்ஸ். அப்போ இரண்டு மோனோசாக்ரைட்ஸ் இணைந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ சுக்ரோஸ் ஈஸியே டைசாக்ரைட்னு சொல்லிருக்காங்க அப்படிங்களா. அப்போ நல்லா சொல்லுங்க, இந்த சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது பாருங்க, திஸ் இஸ் ஏ கண்டன்சேஷன் ரியாக்ஷன் ரிலீஸிங் வாட்டர். அப்போ இந்த சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது என்னென்னா, ஒரு நீர் மூலக்கூறு வந்து வெளியேற்றப்பட்டு இது ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கனெக்ஷன் இந்த ஃபார்ம் ஃபார்ம்டு பெட்வீன் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் மாலிகுல் பை ரிமூவல் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு கிளைகோ கிளைகோசைடிக் பாண்ட். அப்போ ஒரு குளுக்கோஸும் ஒரு ஃப்ரக்டோஸும் ஜாயின்ட் ஆகுதுன்னா, அங்கே வாட்டர் மாலிகுல் வந்து வெளியேற்றப்பட்டு இது வந்து ஒரு ஃபான இணைப்பை ஏற்படுத்து, ரெண்டுக்கும் இணைப்பு ஏற்படுது. அந்த இணைப்புக்கு பேர் தான் கிளைகோசைடிக் பாண்ட். அதுக்கு வந்து கிளைகோசைடிக் பிணைப்பு என்று அழைக்கப்படுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராங் கோவலண்ட் பாண்ட். இது வந்து ஒரு வலுவான சகப்பிணைப்பு என்று அழைக்கப்படுது. இது வந்து ஒரு வலுவான சகை பிணைப்புக்கு கோவலன் பாண்டுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. கோவலன் பாண்டுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க அப்படிங்களா. அப்போ டைசாக்ரைட்னா டூ மோனோசாக்ரைட் இணைஞ்சு உருவாக தான் டைசாக்ரைடு. டைசாக்ரைட் எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸு. சுக்ரோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டைசாக்ரைட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்து தான் சுக்ரோஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து இணையும் பொழுது அந்த நீர் வெளியேற்றப்பட்டு ரெண்டுக்குள்ள ஒரு பாண்ட் இணைப்பு ஏற்படுது. அந்த இணைப்புக்கு பேர் தான் கிளைகோசைடிக் பாண்ட் சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட்டு டயக்ராம் பாருங்க. டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே பீட்டா அங்கே பாருங்க, பீட்டா டி கேக்டோஸ் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸா, அதாவது ஹெக்ஸா கொஞ்சம் சேர்ப்பு கொடுத்துருக்காங்களா இல்லையா. இதில் வந்து கார்பன் பாருங்கவே, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பன். ஓகேங்களா, இங்கே கார்பன் எத்தனை கார்பன் இருக்குது இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் இந்த டயக்ராம் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர், இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா டி கேரக்டோஸ்ன்றது ஆல்பா டி கேரக்டோஸ் இருக்குது, ரெண்டு இணைஞ்சு என்ன வருது பார்த்தீங்கன்னா லாக்டோஸ், அதாவது லாக்டோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, லாக்டோஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ என்ன விளையாடு பார்த்தீங்கன்னா, நீர் வந்து நீர் மூலக்கூறு வந்து விளையாட பண்ணிருக்கு. நீர் அதாவது நீர் மூலக்கூறு வந்து இங்கே இணையுது, அதாவது இங்கே ஒரு இடத்துல இணையுது, ஒரு இடத்துல விளையாட்டுப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துங்க. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ், இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ஸே டைசாக்கரைடிசிஸ் டைஜஸ்ட் இன் டைஜஸ்ட் டு த காம்போனன்ட் மோனோசாக்ரைட்ஸ்.
in a hydrolysis reaction. Hydrolysis reaction. இது என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, அதே ப்ராசஸ் வந்து ரிவர்சபிள் ஆகும் பொழுது, ரிவர்சபிள்னா திரும்ப அடையும் பொழுது, அங்கே வந்து ஹைட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது, ஒரு இரட்டை சாக்கரைட், அதாவது இரட்டை, அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலைசிஸ்னு சொல்லும் போது ஒரு இரட்டை சாக்கரைட் நீராக பகுக்கப்பட்டு அங்கே நீர் வந்து சேர்க்கப்படுது. நீர் வந்து, அதாவது ஹைட்ரோலைசிஸ்னா நீர் சேர்க்கப்படும் பொழுது அங்கே இரண்டு மோனோசாக்கரைடு வெளியேற்றப்படுது, இரண்டு மோனோசாக்கரைட்ஸ் வந்து வெளியேற்றப்படுது. அதான் சொல்கிறாங்க, இந்த ரிவர்ஸ் ப்ராசஸில் ஏ டைசாக்கரைடு இஸ் டைசிஸ்டு, அது சிதைக்கப்பட்டு, இரட்டை சாக்கரைடு வந்து சிதைக்கப்பட்டு இந்த காம்போனன்ட் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ் இன் டை, அதாவது ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷன், திஸ் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் அடிஷன் ஆஃப் வாட்டர், இங்கே வாட்டர் வந்து இணைக்கப்படுது, அங்கே வந்து மோனோசாக்கரைடு வந்து தனித்தனியாக பிரிக்கப்படுது, தனியாக மோனோசாக்கரைடு, அதாவது வாட்டர் இணைக்கிறதுனால மோனோசாக்கரைடு வந்து இந்த மாலிகுல் அண்டு ஸ்பிளிட்டிங் ஆஃப் திஸ் குளுக்கோ, அதாவது குளுக்கோஸ் அரிப்பான், அந்த பாருங்க, இங்கே வந்து ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் ரெண்டு மோனோசாக்கரைடு இணையும் பொழுது ஒரு பாண்டு உருவாச்சா இல்லையா, பாண்டு உருவாச்சு, நீர் மூலக்கூறு வெளியேறுச்சு. இங்கே நீர் மூலக்கூறு உள்ளே வரனால அந்த பாண்டு உடைக்கப்பட்டு அந்த ஃப்ரக்டோஸும் குளுக்கோஸும் தனித்தனி மோனோசாக்கரைடு பிரிஞ்சு போகுது. அதைத்தான் ரிவர்சல் ப்ராசஸ் சொன்னாங்க, அதான் இந்த ரிவர்சல் ப்ராசஸ் சொல்கிறாங்க. அடுத்த ஹெடிங் பாருங்க, நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து பாலிசாக்கரைட்ஸ். நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து பாலிசாக்கரைட்ஸ். தேர் ஆர் மேட் அப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுக்கு அதிகமான மோனோசாக்கரைடு ஒற்றை சாக்கரைடு இணைந்து உருவானது இந்த பாலிசாக்கரைட்ஸ். இந்த பாலிசாக்கரைட்ஸ் ஆல்சோ கால்டு பாருமே கிளைகான்ஸ், அதாவது கிளைகான் சொல்லுவாங்க, இதை கிளைகான் அப்படி சொல்லி என்று அழைக்கப்படுகிறது, கிளைகான் என்றும் அழைக்கலாம். இதை வந்து பாலிசாக்கரைடு எப்படி அழைக்கலாம், கிளைகான் சொல்லி அழைக்கலாம். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கணும், கிளைகான் சொல்லி அழைக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் செயின் போன்றிருக்கும், லாங் செயின் ஆஃப் பிராஞ்சு ஆர் அன்பிராஞ்சு மோனோசாக்கரைட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் த கிளைகோசைடிக் பாண்ட்ஸ். இதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீண்ட சங்கிலியாக, அதாவது பல ஒற்றை சாக்கடைகளை பெற்ற நீண்ட சங்கிலியாக இது உள்ளது, இது கிளேத்தோ அல்லது கிளேத்தலற்றோ காணப்படும், கிளேத்தல் இருக்குது. அப்போ இது வந்து பிராஞ்சு அன்பிராஞ்சுனா இந்த செயின் வந்து கிளைக்கலாம் கிளைக்காமல் கூட இருக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்து பாலிசாக்கரைடு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெயின் மாலிகுல். பாலிசாக்கரைடு வந்து சொல்லக்கூடியது என்னது, பாலிசாக்கரைடு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் மாலிகுல்னா ஒரு அசுர மூலக்கூறாக காணப்படும், பாலிசாக்கரைடு வந்து ஒரு அசுர மூலக்கூறாக காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்க, மேக்ரோ மாலிகுல்ஸ் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனார், ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மோனார். பாருங்க, பாலிசாக்கரைட்ஸ் ஆர் இன்சாலிபிள் வாட்டர் அண்டு ஸ்வீட்லெஸ், வாட்டர் அண்ட் ஸ்வீட்லெஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒற்றை அழுக்கு இருக்கும், குளுக்கோஸ் என்ற ஒற்றை அழகால் ஆன பாலிசாக்கரைடு, குளுக்கோஸ் அதாவது குளுக்கோஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து வாட்டர் கிடையாது சொல்கிறாங்க, ஆனால் குளுக்கோஸ் சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர், இன்சாலிபிள் வாட்டர் கிடையாது சொல்கிறாங்க, ஆனால் அதே இதில் ஸ்வீட்னஸ்னா இனிப்பற்றது. அப்போ செல்லோஸ் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபில்ட் அண்டு ரிப்பீட்டட் இன்ட்டு குளுக்கோஸ் மோனார். அப்போ குளுக்கோஸ் தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒற்றை அழகால் பாலிசாக்கரைடு சொல்லக்கூடிய செல்லோஸை உருவாக்குது, செல்லோஸை பாலிசாக்கரைடு செல்லோஸ் பாலிசாக்கரைடு செல்லோஸ் எடுத்துக்கிறா கொடுக்குறாங்க. அப்போ குளுக்கோஸால் ஆன இந்த செல்லோஸ் வந்து பாலிசாக்கரைடுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஓகேங்களா, அதை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன் பாலிசாக்கரைட்ஸ் ஆர் டூ டைப்ஸ். ஒன்று வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட்ஸ் சாக்கரைட், இன்று ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். அப்போ பாலிசாக்கரைட் வந்து டூ டைப் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் வந்து டூ டைப்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பு பாலிசாக்கரைட்னு பேர், ஸ்டோரேஜ்னா வந்து சேமிப்பு பாலிசாக்கரைட்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்னா அதாவது உரு கொடுக்கும் பாலிசாக்கரைட், உரு கொடுக்கும் பாலிசரி என்று பெயர், ஓகேங்களா. அடுத்த ஹெடிங் பாருங்க, அடுத்த ஹெடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச், அடுத்த ஹெடிங் வந்து ஸ்டார்ச் சொல்லக்கூடியது. அப்போ ஸ்டார்ச் சொல்லியாச்சுன்னா தரசம் சொல்லலாம், தரசம் சொல்லக்கூடியது ஸ்டார்ச் பாருங்க. ஸ்டார்ச் இஸ் ஏ ஸ்டோரேஜ் ஆஃப் பாலிசாக்கரைட், ஸ்டார்ச் சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு ஸ்டார்ச் வந்து ஒரு சேமிக்கும் பாலிசாக்கரைட்.
இது வந்து பொருளை சேமிக்கக்கூடியது. அதாவது ஸ்டார்ச் சொல்லக்கூடியது என்ன, அது ஒரு ஸ்டார்ச்ன்றது ஒரு உணவு பொருள், அது வந்து ஒரு பாலிசக்கரைடு, அது வந்து ஒரு பாலிசக்கரைடு. அதான் அது ஸ்டார்ச் ஈஸிய ஸ்டோரேஜ் ஆஃப் பாலிசக்கரைடு மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட் அமைலோஸ் அண்டு அமைலோஃபெக்டின். அமைலோஸ் அண்டு அமைலோஃபெக்டின். அப்போ அமைலோஸ் என்ற அமைலோஃபெக்டின் என்ற அலகுகளை பல முறை மீறப்பட்டாங்க, பல முறை, அதாவது மெனி டைம்ஸ். அதான் சொல்கிறாங்க மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட் தான் ரொம்ப அதிக டைம் வந்து அமைலோஸும் பெற்றிருக்கு, அதே அமைலோஃபெக்டின் இரண்டையும் பெற்றது தான் அந்த ஸ்டார்ச் சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் 2 மார்க் கேட்கலாம் அப்படிங்களா. ஸ்டார்ச் கிரெயின் பாருங்க, ஸ்டார்ச் கிரெயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சக்சசிவ் லேயர் ஆஃப் அமைலோஸ் அண்டு அமைலோஃபெக்டின். என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அதாவது அமைலோஸ் அமை அடுத்தடுத்த அமைந்த அமைலோஸ் மற்றும் அமைலோஃபெக்டின் அடுக்குகள் தரசத்துகள்களை உண்டாக்குவதால் அடுத்தடுத்து உள்ள அமைலோஸ் அண்டு அமைலோஃபெக்டின் வந்து எதை உருவாக்குனா தரச துகள்களை உருவாக்குங்க, தரச துகள்களை உருவாக்குது. அதுதான் ஸ்டார்ச் கிரெயின். ஸ்டார்ச் கிரெயினை வந்து எது உருவாக்குதுன்னு மேடப் ஆஃப் சக்சசிவ் லேயர். இந்த ஸ்டார்ச் கிரெயின் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை உருவாக்கக்கூடிய லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமைலோஸ் அண்டு அமைலோஃபெக்டின், விச் கேன் பி சீன் ஆஸ் த க்ரோத் ரிங்ஸ். அமைலோஸ் இஸ் ஏ லீனியர் அன்பிராஞ்சிடு பாலிமர். அமைலோஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, லீனியர்ஸ் எப்படி இருக்கும், அன்பிராஞ்சிடு பாலிமர். பாலிமர்னு சொல்கிறாங்க இல்லையா, பாலிமர்னா அதாவது பாலிமர் கிளைத்தலற்ற பாலிமராக உள்ளது சொல்லுவாங்க, கிளைத்தலற்ற பாலிமராக உள்ளது. அதே நேரத்தில் விச் மேக்ஸ் ஆஃப் 80% ஆஃப் ஸ்டார்ச், அதில் வந்து 80% ஸ்டார்ச் இருக்குது. அதேமாதிரி அமைலோபெக்டினீசிய பாலிமர் வித் சம் 1.6 லிங்கேஸ் தட் கிவ்ஸ் வித் பிராணி ஸ்ட்ரக்சர். அப்போ இது வந்து கிளைத்த இல்லை அதாவது கிளைக்கப்பெற்ற ஒரு பாலிமர் சேர்மம், கிளைக்கப்பட்ட ஒரு பாலிமர் சிரமமாக காணப்படும். எது பாலிமர் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது கிளைத்தது அதாவது கிளைத்தலற்ற பாலிமர் சேர்மங்களை பெற்றுள்ளது, பாலிமராக உள்ளதுன்னு சொல்கிறாங்க பாலிமர். அடுத்து பாருங்கள் டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். அடுத்தது டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் அப்படிது. அப்போ டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்னா தரசத்துக்கான சோதனை. டெஸ்ட் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் பை ஆடிங் ஏ சொல்யூஷன் அயோடின், சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் பொட்டாசியம். பாருங்க என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் பை ஆடிங் ஏ சொல்யூஷன் ஆஃப் அயோடின் இன் பொட்டாசியம் அயோடின். பொட்டாசியம் அயோடின் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, தரசத்தை சோதிப்பதற்காக பொட்டாசியம் அயோடினில் உள்ள அயோடின் கரைசலை பயன்படுத்தலாம். பொட்டாசிய அயோடில் உள்ள அயோடினை பயன்படுத்தலாம். அப்போ பொட்டாசியம் சொல்ல அயோடின் அதுக்கூடிய அயோடினை பயன்படுத்தி இந்த ஸ்டார்ச் சோதனை பண்ணலாம். அப்போ அயோடின் மாலிகூல்ஸ் ஃபிட் நியர்லி இன் டு த ஸ்டார்ச் ஹெலிக்ஸ் ப்ரொடியூசிங் பிளாக் ப்ளூ, அதாவது ப்ளூ பிளாக் கலர். அப்போ கரு நீல நிறமாக கரு நீல நிறத்தை உருவாக்குது, கரு நீல நிறத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்குனா அங்கே ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு காரணம், ஸ்டார்ச் வந்து கருதப்படுது, ஸ்டார்ச் இருக்குது என்று கருதப்படுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுதான் சொன்ன பாருங்க ஸ்டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச் அப்படி இருக்கு ஓகேங்களா. அப்போ பொட்டாசியம் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆக்சைடு இருக்கக்கூடிய அயோடினை இணைத்து அதில் இணைச்சோம்னா அது கரு நீலாங்கமாக மாறிச்சுனா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க அதை கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ண அதோடய செல்ஸில் வந்து இதுலேருந்து பொட்டாசியம் அயோடின் இருக்கக்கூடிய அயோடினை அதை வந்து இது பண்ணும்பொழுது அதில் கரு நிறமாக மாறிச்சுன்னா அப்போ அது வந்து ஸ்டார்ச் இருக்குது என்று தெரிஞ்சுக்கிறலாம் ஓகேங்களா. அடுத்து வாங்க டெஸ்ட்டு டெஸ்ட் ஆன் பொட்டேட்டோ. பி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆன் ஸ்டார்ச் அட் வேரியடு கன் கான்சன்ட்ரேஷன். இ வந்து ஸ்டார்ச் அயோடி ரியாக்ஷன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணியிருக்காங்க, கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண பகுதிக்கு எல்லாமே இங்கே வந்து செல்ஸ் தான் இருக்குது ஃபுல்லாகவே. அந்த செல்லில் இந்த மூணு இது பாருங்கள், நான் மூணு சொல்யூஷன் இருக்குது, இதுலேருந்து ஒரு சொல்யூஷனை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஆட் பண்ண உடனே அந்த உருளைக்கிழங்கு வந்து கருநிலை உருவாகுது. அப்படி உருவாச்சுன்னா அது வந்து ஸ்டார்ச் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. அதான் ஸ்டார்ச் சொல்லுங்கள். அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், அடுத்த ஹெட்டிங் வந்து செல்லுலோஸ். அது நம்ம என்ன பார்க்க போகிறோம், செல்லுலோஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பார்க்குறோம் செல்லுலோஸ் ஓகேங்களா. செல்லுலோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் ஈஸிய ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ஸ் மேடப்பா தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ். அப்போ இதில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து செல்லுலோஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் குளுக்கோஸ் அலகுகளாக ஆனது,
பல்லாயிரம் குளுக்கோஸ் அதான் சொல்கிறாங்க. குளுக் செல்லோஸ் ஈஸிய சக்சல் பாலிசாக்ஸ் சொல்லிட்டு மேடப்பா தௌசண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் யூனிட்ஸ்னா பல்லாயிரக்கணக்கான குளுக்கோஸ் இதனால் ஆனது, பல்லாயிரக்கணக்கான குளுக்கோஸ் அதனால் ஆனதுன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இன்கேஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கண்ணா, இன்கேஸ் பாருங்க. இது இதில் வந்து அதாவது பீட்டா குளுக்கோஸ் அழகு, பீட்டா குளுக்கோஸ் இருக்குது பாருங்க. இதில் வந்து இந்த இந்திஸ் கேஸில் வந்து பீட்டா குளுக்கோஸ் யூனிட்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் ஒன் பை ஹெல்டு டுகெதர் பை 1.4 கிளைகோசைடிக் லிங்கேஜ், கிளைகோசைடிக் லிங்கேஜ் அதே நேரத்தில் ஃபார்மிங் லாங் அன்பிராஞ்சிட் செயின்ஸ், லாங் அன்பிராஞ்சிட் செயின்ஸ். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் இருக்குது அந்த குளுக்கோஸில் பீட்டா குளுக்கோஸ் யூனிட்டில் அதாவது 1.4 சொல்கிறாங்க இல்லையா, அந்த லிங்கேஜ் வந்து ஃபார்மிங் லாங் அன்பிராஞ்சிட் செயின்ஸ். அன்பிராஞ்சுன்னா அதாவது அன்பிராஞ்சினாவே பிணைப்புகளால் இணைக்கப்பட்டு கிளைத்தலற்ற, அதாவது அன்பிராஞ்சினா கிளைத்தலற்ற சங்கிலியாக காணப்படும் சொல்கிறாங்க, கிளைத்தலற்ற சங்கிலியாக காணப்படுதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை ஆன்லைன் முடிக்கும் டுகெதர் லிங்கேஜ் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அன்பிராஞ்சிடு செயின் அன்பிராஞ்சினா கிளைத்தலற்ற செயின். அடுத்து செல்லஸ் ஃபைபர்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் அண்டு அன்காயிடு, இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட சுருளற்ற செல்லோஸ் இலைகளாகும். இவை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல்லோஸ் வந்து நீண்டு காணப்படும் ஆனால் சுருளாது, சுருளாமல் காணப்படும். செல்லஸ் ஃபைபர்ஸ் ஸ்ட்ரைட் அண்ட் அன்காயிடு, இட் ஹேஸ் மெனி இண்டஸ்ட்ரியல் யூசஸ் விச் இன்க்ளூடிங் செல்லோஸ் ஃபைபர்ஸ் காட்டன் நைட்ரோ செல்லோஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் செல்லோஸ் அஸ்டேட் ஃபார் ஃபைபர்ஸ் ஃபார் மல்டிபிள் யூசஸ் செல்லோஃபென் அண்டு பேக்கிங், செல்லோஃபென் அண்டு பேக்கிங் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செல்லோஸ் வந்து பல தொழில்முறைக்கு பயன்படுது. செல்லோஸ் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா, செல்லோஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த செல்லோஸ் வந்து எதுன்னா பல வகையாக பயன்படுது. செல்லோஸ் பல தொழில் வகைக்கு பயன்படுது. அப்படி தொழில் வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி தொழிற்சாலையில் பயன்படுத்த சொல்கிறாங்க, வெடிமருந்தாக பயன்படுது. செல்லோஸ் வந்து சில இடங்களில் பாருங்கள் பருத்தி தொழிற்சாலையிலையும் இந்த செல்லோஸ் பயன்படுது. அதேமாதிரி நைட்ரோ செல்லோஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோசிவ்னா நைட்ரோ செல்லஸ் எதுக்கு பயன்படுதுன்னா வெடி மருந்து ஆலைகளில் பயன்படுத்த சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, செல்லோஸ் அசிஸ்டேட் மற்றும் ஒட்டுவதற்கு, செல்லோஸ் அசிஸ்டேட் மற்றும் ஒட்டுவதற்கு பயன்படும் செல்ஃபென். இப்போ சில பொருள்களை ஒட்டுவதற்கு செல்ஃபென் சொல்லக்கூடிய ஒரு செல்லோஸ் வந்து பயன்படும் சொல்கிறாங்க. இப்போ ஒட்டுவதற்கும் பயன்படுது, காட்டன் தொழிற்சாலையில் பயன்படுது, வெடி மருந்தாகவும் பயன்படுத்த சொல்கிறாங்க, வெடி மருந்தாகவும் பயன்படுது அப்படி சொல்கிறாங்க. அடுத்த கேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹைட்டின், அது ஹைட்டின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஹைட்டின்னா என்னன்னு பாருங்கலாம், ஹைட்டின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இலையர் தான் பாருங்க. ஹைட்டின் இசிய ஹோமோபாலிசாக்கரைடு, ஹோமோ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து ஒரு வகையான மானோமர்களை கொண்டது. அப்போ ஹைட்ரின் வந்து அமினோ அதாவது ஹைட்ரின் வந்து ஹோமோ பாலிசாக்கரைடு வித் அமினோ ஆசிட்ஸ். அப்போ அமினோ அமிலங்களையும் ஒற்றை மானோமர்களையும் கொண்டது, பிணைப்பு தான் ஹைட்ரின் சொல்லக்கூடியது. அப்போ கேட்பாங்க, இது ஒரு கேட்கலாம், ஹைட்ரின்னு சொல்லக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ பாலிசாக்கரைடு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹோமோ பாலிசாக்கரைடும் அதோட அமினோ ஆசிட் சேர்ந்து உருவானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுக்கு பேர் என்னது, மீக்கோ பாலிசாக்கரைடு என்று பெயர், மீக்கோ பாலிசாக்கரைடு என்று பெயர் ஓகேங்களா. இது ஒரு ஒன்று கொஸ்டின் பார்க்கலாம். இந்த பேசிக் யூனிட் ஏஸ் ஏ நைட்ரஜன் கண்டெய்னிங். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நைட்ரஜனுக்கு பாருங்க, நைட்ரஜன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடிப்படை அளவு, இதன் அடிப்படை அளவு வந்து நைட்ரஜன் கண்டெய்னிங் சொல்கிறாங்க. இதுதான் அடிப்படை அளவுனா, இது ஒரு ஒன்றும் கொஸ்டின், நைட்ரஜன் கண்டெய்னிங் பாருங்க. குளுக்கோஸ், நைட்ரஜன் கண்டெய்னிங் குளுக்கோஸ். அதேமாதிரி டெரிவேட் ஃப்ரம் நோன் அஸ் என் அஸ்டைல், அதாவது நைட்ரஜன் அஸ்டைல் குளுக்கோசமைன், இட் ஃபார்ம்ஸ் எக்ஸ்கிளிட்டோன் இன்செக்ட்ஸ். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நைட்ரஜன் கொண்ட குளுக்கோஸ் வழி தோண்டுகிறது,
பூச்சி மற்றும் பிற கணுக்காலிகளின் புறக்கூட்டினை அமைக்க இது உதவுகிறது. அப்போ இது எதுக்கு பயன்படுத்தணும்? இட் இஸ் ஃபார்ம் எக்ஸோ ஸ்கெலிட்டன் ஆஃப் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்ரோபட்ஸ். இட் ஃபார்ம்ஸ் இது ஃபார்ம்ஸ்னா இது உருவாக சொல்கிறாங்க. எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கொண்ட குளுக்கோஸ் வழி தோன்ற பொருளாகும். பூச்சி மற்றும் பிற கணுக்களின் புறக்கூட்டினை அமைக்க, அப்போ புறக்கூட்டின கூட்டை அமைப்பதற்கு இது பயன்படுது, கூட்டினை அமைப்பதற்கு இது பயன்படுத்துறாங்க, உதவுகிறது. அதேமாதிரி பூஞ்சிகளின் சுவர்லையும் காணப்படுது. அப்போ ஃபங்கையுடைய செல்வாலையும் காணப்படுது. ஃபங்கு இருக்குது பாருங்கள், ஃபங்கையுடைய செல்வாலில் இந்த கைட்டின் கைட்டின் காணப்படுது. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸோ கிளைட்டான் எக்ஸோ கிளைட்டன் வெளிப்புறத்தில் காணப்படுது. இன்செக்டுடைய வெளிப்புறத்துலையும் சரி ஆர்த்ரோபாட்லையும் இது காணப்பட சொல்கிறாங்க. இது ஒரு ஒன்று கேட்கலாம். ஆர்த்ரோபாட்ஸில் எது அப்படின்னா கைட்டின் எங்கே காணப்படுதுன்னா ஒன்று பூஞ்சி செல்வாலில் காணப்படுது, இன்னும் இன்செக்ட் அந்த ஆர்த்ரோபாட்ஸ் வந்து அது ரெண்டுலேயும் காணப்பட சொல்கிறாங்க. ஓகேங்களா?